விளக்கில் இருக்கிற நெய் தீர்ற வரலையும் சுடர் அணையவே இல்லைம்மா. உன் பக்திக்கு முன்னால எந்த சக்தியும் வலுவிழந்து போயிடும்மா. பதிவிரதைகளோட மாங்கல்யத்துக்கு ஒரு சக்தி உண்டுமா. சக்தியிலேயே மகத்தான சக்தி மாங்கல்ய சக்தி தாம்மா. புருஷன் உயிரை பறிக்க நினைச்ச யமனையே தடுத்து நிறுத்தினதும் ஒரு மாங்கல்ய சக்தி தாம்மா. அந்த பதிவிரத சாவித்திரி மாதிரி நீயும் ஒரு பரிசுத்தமான மனைவி தாம்மா. உன் மாங்கல்யத்துக்கு கண்டிப்பா இந்த அம்பாலோட அனுகிரகம் உண்டுமா. கடவுளை நம்பாம கெட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா கடவுளை நம்பி கெட்டவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க சூற காத்து இவ்வளவு அடிச்சோம், இந்த சுடர் அணையாம இருந்திருக்குன்னா என் கணவர் பொழைக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். அம்மா, இந்த அம்பாள் பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுக்கறேன், அதை உன் புருஷனை கொடுமா. நீ உன் புருஷனோட வருவ, சந்தோஷமா வந்து சாமி கும்பிடுவீங்க. இந்த குருக்கள் சொல்றமா, கண்டிப்பா நடக்கும்மா. சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து.
சகல கார்ய ஜய பிராப்திரஸ்தோ தீர்க்க சுமங்களே சர்வாபிவிட்ட பிரசாத வல சித்திரஸ்தோ மகதைஸ்வர்யாபிவித்திரஸ்தோ. அந்த அம்மன் என் கூட விளையாடி பார்க்கிறார், நானும் என் விளையாட்ட ஆரம்பிக்கிறேன். ஓம் ரீம் க்ளீம் ரீம் உக்ரகாளி, ஓம் ரீம் க்ளீம் ரீம் உக்ரகாளி, ஓம் ரீம் க்ளீம் ரீம் உக்ரகாளி. வல்லம், ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? இப்ப உனக்கு என்ன வேணும்? நான் இப்ப செல்வக்கண்ணனை பார்க்கணும், உடனே பார்க்கணும். அவரை பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கணும். எந்த நேரத்துல 10 நாள்ல போயிடு வரேன்னு சொன்னியோ, அன்னைக்கே மூச்சு பேச்சு இல்லாம நெனை விழுந்து படுத்து படுக்கே ஆயிட்டாரு. அங்க இருக்கிற டாக்டர்ஸும் நீ சொன்னதா சொல்றாங்க. ஒரு மனுஷன் செத்து போவார்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் எதுக்கு டாக்டருக்கு படிச்சீங்க? இப்ப என்னடானா, கங்கா தன் புருஷனை காப்பாத்தியே தீருவேன்னு அம்மனுக்கு 9 நாள் சாப்பிடாம விரதம் இருந்து வேண்டுதல் நடத்திட்டு வராங்க. செல்வக்கண்ணன் சார் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நான் அடிக்காத குறையா வெளியே துரத்துறாங்க. ஏ, நீ செல்வக்கண்ணனோட பிஏ தானே? அவரை பார்க்க கூடாதுன்னு ஒன்னையே தடுக்கறாங்க. அவருக்கு நோய் இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சது மன்னிக்க முடியாததான். முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிருந்தா காப்பாத்திருப்பாங்களாம். இப்ப செல்வக்கண்ணனோட இந்த நிலைமைக்கு முழு காரணம் நான் தானே சொல்றாங்க. என்னை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா நான் பார்த்தாகணும். அது நீ நினைச்சா முடியும். என்ன பண்ணணும் சொல்லு. நான் யாருன்னு நீ வந்து அவங்க கிட்ட சொல்லணும். செல்வக்கண்ணனை பாக்குறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்னு நீ சொல்லணும். நீ அங்க வந்தாலே போதும், செல்வக்கண்ணனை என்னால பாக்க முடியும். என்னால வர முடியாது வந்தனா, என்ன மன்னிச்சிரு. உஷாரா, நீ எமோஷனல் வேண்டாம் வந்தனா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் அங்க வந்து நீ யாருன்னு சொல்லிட்டா உன்னை செல்வக்கண்ணனை பார்க்க அனுமதிப்பாங்கன்னு சொல்ற, அது தப்பு கணக்கு. நான் உண்மையை சொல்லிட்டா உன் மேல அவங்களுக்கு இன்னும் வெறுப்புதான் அதிகமாகும். ஒன்னு அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. செல்வக்கண்ணனுக்கு நோய் இருந்த விஷயத்த ஒரு பிஏவா நீ மறைச்சதையே அவங்க தப்புன்னு சொல்றப்போ நீ யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? உன்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ திட்டம் போட்டுதான் செல்வக்கண்ண விஷயத்த மறைச்சோன்னு கண்டிப்பா சொல்வாங்க. வேண்டாம் வந்தனா, நீ யாருன்னு சொல்ல வேண்டாம். அதை சொல்றதுக்கு இது சரியான தருணம் இல்ல. முதல்ல அந்த கடவுளோட கிருபையால கங்காவோட பிரார்த்தனையால செல்வக்கண்ண பொழைச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே. இல்ல, நான் செல்வக்கண்ணனை பார்த்தே ஆகணும். நீ என் கூட வரலனா என்ன? நானே போறேன். நான் யாருன்னு நானே அவங்க கிட்ட சொல்றேன். எது நடந்தாலும் சரி, ஏன் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவையும் விட்டுட்டு இனிமேல என்னால விலகி இருக்க முடியாது. நான் போறேன். செல்வக்கண்ணனை பாக்குறதுக்காக எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்கிறேன். நான் வரேன். வந்தனா, வேண்டாம் வந்தனா. நீ சொன்ன அவங்க நம்ப மாட்டாங்க. வந்தனா, வேல் வேல் வெற்றி வேல் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா. வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் வேல் வெற்றி வேல். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா.
கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வெற்றி வேல். குமரனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. மரியாதை ப்ளீஸ் ஆண்டி, நீங்களும் அதை அங்கிளுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் ஒரே ஒரு தடவை உங்க பையனை பார்த்துட்டு போயிடுறேன். அதான் அவரே சொல்லிட்டார்ல, திரும்ப ஏன் அடம் பிடிக்கிற? இப்ப நீ அவனை பார்த்து என்ன ஆக போகுது? ஆண்டி, உங்க பிள்ளைக்கு அடிப்பட்டதுல இருந்து ஒரு வருஷமா நான் தான் சும்மா அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. ஒரு வருஷமா உங்க பிள்ளைய பாத்துட்டேன், ஒரு வருஷமா பாத்துட்டேன்னு. நீ எப்படி பாத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இங்க நிக்காத. அவனை பார்க்க உன்னை விட மாட்டேன். என் பையனை பாக்குறதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமை இல்ல. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க அங்கிள், எனக்கு உரிமை இருக்கு. இத பார், ஆபீஸ்ல நீ என் பிள்ளைக்கு பிஏவா இருக்கிறத தவிர உனக்கு அவனுக்கும் வேற என்ன உறவு இருக்கு? என்ன பெருசா உரிமை கிரிமன்னு பேசுற? எங்களை பொறுத்த வரைக்கும் உரிமையுள்ள குடும்பம்னா அது ஐயா குடும்பமும் மணிமேகலை குடும்பமும் மட்டும்தான். புதுசா என்ன உறவு முறை கொண்டாடுற அப்படி ஏதாவது சொல்லி என் பிள்ளைய பாத்துடலான்னு பாக்குறியா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீ என்னுடைய மகளா இருந்தாலும் நீ செஞ்ச காரியத்துக்கு செல்வாவை பார்க்க உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, எங்க எல்லாரோட வேண்டுதலால என் மகன் பொழைச்சு மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணுவான். அப்போ உன்னை நான் பியாவா இருக்க விட மாட்டேன். போடிய இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவேன். போ சொல்றல்ல. வேண்டுதல் நிறைவேற்றிருக்கேன். எதுவும் ஆகாது. உங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் அந்த அம்மன் தடுப்பாங்க. Thank you.
கங்கா, நெய்விளக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சது அம்மா? நல்லபடியா முடிஞ்சது அத்தை. கங்கா, செல்வா மயக்கமானதுல இருந்து இன்னைக்கு 3 நாளா நீ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த உடம்பு தாங்கும்? கொஞ்சமாவது வந்து சாப்பிடுமா? இல்ல, என் புருஷன் அவர் வாயால கங்கா நீ சாப்பிடுன்னு என்னைக்கு சொல்றாரு, அன்னைக்குதான் அத்தை நான் சாப்பிடுவேன். நான் அம்மனுக்கு இப்படி விரதம் இருக்கிறதுனால என் பக்திக்கு இன்னைக்கு சோதனை வந்துச்சு. கோவில்ல நான் அம்மன் முன்னாடி நெய்தி போய் ஏந்துட்டு இருந்தப்ப ஒரு பயங்கரமான காத்து வந்து என் தீபத்தை அணைக்க பார்த்துச்சு. நான் பராசக்தி தாயே பராசக்தி தாயேன்னு சொன்னேன். அந்த காத்து வந்த இடம் தெரியாம அப்படியே போயிடுச்சத்த. நெய் விளக்கு அணையாம அப்படியே நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. தீபத்தை அணைக்க வந்த காத்து கிட்ட இருந்து அந்த அம்மன் எப்படி தீபத்தை காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி என் கணவர் உயிர் மேல இப்ப ஒரு காத்து வந்து வீசுது. அத நான் அம்மன் துணையோட விரட்டுவேன். என் புருஷ உயிரை நான் காப்பாத்துவேன். நீ எனக்கு மருமகளா வந்தது நான் செஞ்ச புண்ணியம்மா. என் மகளுக்கு ஒரு தாய் இல்ல, ரெண்டு தாய். உன்னோட அரவண பாலையும் பக்தியாலையும் நீ மகனுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்ப கங்கா. நீ கண்டிப்பா உயிர் கொடுப்ப, நீ கண்டிப்பா உயிர் கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனங்க அத்தை அழுது கேட்டீங்களா? உங்களுக்கு இருக்கிற நோயை பத்தி எங்ககிட்ட சொன்னா நாங்களாம் வேதனைப்படுவோம் தான் எங்ககிட்ட இருந்து மறைச்சிங்களா? உங்க உடல்நிலையை பத்தி நாங்களாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா எங்ககிட்ட இருந்து விலகி விலகி போனீங்களா? எங்ககிட்ட சொன்னா நாங்க தாங்க மாட்டோம் நினைச்சுதான் எல்லாத்தையும் நீங்களே தாங்கிட்டீங்களா? எனக்கு உங்களுக்காக நாளைக்கு நான் அம்மனுக்கு அங்க பிரதட்சிணம் பண்ண போறேன்.